மகிமையும் நிமிழ்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் அறையாது. இதயம் உள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிழ்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. ஆட்டம் போட்ட கூட்டமெல்லாம் கூட எங்கள் தெந்திசையை திரும்பி பார்த்ததில்லை. கப்பலேறி கடை போட்டு பிழைப்பு நடத்த வந்த நீங்கள் சொல்கிறீர்கள் எங்களை ஆளத் தெரியாதவர்கள் என்று. என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, இல்லை என்றால் உன் தலை வெட்டப்பட்டு உருண்டோடி இருக்கும் இந்நேரம். அடக்கி ஒடுக்கப்பட்ட பிறகும் உனக்கு ஆணவம் குறையவில்லையே. அடக்கி ஒடுக்குவதா? கள்வர்கள் போல் நடுநிசியில் கூடாரத்துக்குள் புகுந்து சூழ்ச்சியோடு சுற்றி வளைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் அடக்குவதா? ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தவர்களை ஒளிந்து மறைந்து வந்து பிடிப்பதற்கு பெயர்தான் ஒடுக்குவதா? நீசனே, கட்டவிழ்த்து விட்டு என் கையில் வாளை கொடுத்துப்பார், அதற்கு பிறகு தெரியும் ஒடுக்குவது யார், ஓடி ஒளிவது யார் என்று. இப்படித்தான் தமிழகத்தில் எங்களை எதிர்த்து வாய் வீரம் பேசினார் கட்டபொம்மன். கடைசியில் கயத்தாற்றில் கயிற்றில் பேணாமாய் தொங்கி செத்தான். அந்த நிலைதான் உனக்கும் வேண்டுமா? பிறந்த நாட்டின் விடுதலைக்கு எங்கள் பிணங்களையே எரிவாக்கிக் கொள்வதென்று சபதம் பூண்டவர்கள் நாங்கள். சாவை காட்டி எங்களை சரணப்படுத்தி விடலாம் என்று பார்க்காதே. கட்டபொம்மன் அங்கே புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறான். வித்துக்களாய் அதிலிருந்து தோன்றும் வீரர்கள் வீசும் வாளிலும் வேலிலும் உன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே புழுதி மேடாகப் போகிறது பார். முட்டாளே, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அஸ்தமனம் என்பதே கிடையாது. இன்னொரு சொல் என் தாய் நாட்டை படித்து சொன்னால் உன் நாக்கை அறுத்து விடுவேன். கேட்டாயா காக்கை வன்னியா? தரம் கெட்டவனுக்கு கூட தன் தாய் நாட்டை பழித்து பேசினால் கோபம் வருகிறது. ஆனால் மானம் ஒன்றே வாழ்வென நினைக்கும் வன்னியர் குலத்தில் வந்த உனக்கு அந்த ரோஷ உணர்வில்லையே. எங்கிருந்தோ வந்தவன் நம் மண்ணை பழித்து பேச கூலிக்கு கும்பிட்டு கொத்தடிமை போல் வளைந்து நிற்கிறாய். உன் தாயை இன்னொரு முறை கேட்டு சரியாக தெரிந்து கொள். உன் உடம்பில் ஓடுவது உண்மையான வன்னியர் ரத்தம் தானா என்று. துஷ்டனே, துரைமார் இருக்கிறாரே என்று புறமையாக இருக்கிறேன். இல்லை என்றால் உன்னை வேட்டி துண்டாக்கி இருப்பேன் இந்நேரம். உனக்கும் மானரோஷம் உண்டென்று காட்ட பார்க்கிறாய். ஆனால் என்னவோ நீ பேசுவதெல்லாம் ஆண்மையற்ற பேடியின் பேச்சாகவே என் காதில் ஒலிக்கிறது. போலும் நிறுத்திக்கொள். இரண்டு நாள் உனக்கு அவகாசம் தருகிறேன். முல்லைத்தீவை நீ திரும்ப ஆள வேண்டுமானால் எங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு விடு. இல்லை என்றால் மரணம் மட்டுமே அடுத்து உன் முடிவாக இருக்கும். இரண்டு நாள் என்ன? இப்போதே சொல்லிவிடுகிறேன் என் முடிவை, கேட்டுக்கொள். ஒப்பந்தம் செய்து கொள்ள பண்டாரக வன்னியன் உன் போல் வியாபார வம்சத்தில் வந்தவன் அல்ல, வீர வன்னிய வம்சத்தில் வந்தவன். கட்டுண்டு கிடந்தாலும் வெட்டுண்டு விழுந்தாலும் எம் உடலும் உயிரும் மானம் மானம் என்றுதான் விளங்குவே தவிர உன் போன்ற மாற்றான் காலடி அண்டி மடிந்து போகாது. உன் நினைவும் கனவும் ஒரு நாளும் பலிக்கப் போவதில்லை. பார்த்து விடலாம் அதையும். இழுத்துச் செல்லுங்கள். இவன் மிகப்பெரிய வீரன், இவனை நண்பனாக்கிக் கொள்ள முடியவில்லையே என்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. கடமை சில சமயம் மனசாட்சியை வென்றுவிடுகிறது. சிங்களத்தின் பெரும்பகுதியில் ஆட்சியை நிறைவிட்டோம். ஆனால் கண்டிக்கும் முல்லைத்தீவுக்கும் முடிவு தெரியவில்லை. கொண்டு வாருங்கள் பண்டாரகவன்னியனை, என்ன சொல்கிறான் என்று தெரிந்து கொள்வோம். கேட்பதற்கு இன்னும் என்ன இருக்கிறது துரை? முடித்து விடுங்கள் அவன் கதையை. கொஞ்சம் கூட இன உணவு இல்லாமல் பேசுகிறான். இவனிடம் நாமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முதலில் கண்டியை பிடிப்போம், பிறகு இவன் கதையை முடிப்போம். என்ன சொல்றாரு? உங்கள் எஜமான விசுவாசத்தை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தோம். அதுக்கு பரிசாக கண்டியின் ஆட்சி பொறுப்பை என்னிடம் விட்டு விடுங்கள். பார்க்கலாம். சரியான யத்தன். என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் பண்டாரகவன்னியரே? முடிவுதானே. வெள்ளையர்களாம் நீங்கள் இந்த நாட்டை விட்டு உடனே வெளியேற வேண்டும். அதுதான் என் முடிவு. ஏற்றுக்கொள்கிறீர்களா?
உன் திமிர் பேச்சு அடங்கவில்லையே. திருத்திக்கொள், திமிர் அல்ல இதற்கு பெயர் தன்மானம். அதுதான் அடக்கப்பட்டு விட்டாயே. ஆர்ப்பரிக்கும் அலைகடல் நீ ஆணையிடுவதால் அடங்கிவிடும் என்றும், குமுறுகின்ற எரிமலை நீ கரம் கொண்டு முடிவிட்டால் கொதிக்காது என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் வேடிக்கைதான், வேறென்ன சொல்ல. போதும் உன் இடக்க பேச்சு. கம்பெனியாரின் அதிகாரத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா? என் உடலில் உயிர் உள்ளவரை அது நடக்காது. அப்படியானால் அந்த உயிர் உன் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். மானம் உள்ளவனுக்கு மரணம் மலர்படுக்கை. வாழ வழி இருக்கும் போது ஏன் அழிந்து போக துடிக்கிறாய்? நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்யத்தான் நினைக்கிறோம், அதை ஏன் நீ புரிந்து கொள்ளாம இருக்கிறாய்? நன்மை செய்யவா? வழிகாட்டத்தான் வந்தேன் என்று வேங்கை வெள்ளாட்டிடம் சொன்னால், வேடிக்கை காட்டத்தான் சுற்றி வளைத்தேன் என்று வரிப்புலி புள்ளிமானிடம் சொன்னால், அதையும் கூட நம்பி விடுவதற்கு எங்களை என்ன அடிமடையர்கள் என்றா நினைத்தாய்? உங்களை அழைத்தோமா இல்லை அன்றினோமா? எங்களுக்கு நன்மை செய்வதற்கு நீ யார்? ஈழம் மொத்தமும் எங்கள் வசப்பட்டு விட்டது. இன்னும் எந்த நம்பிக்கையில் இப்படி வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? எந்த நம்பிக்கையில் என்றா கேட்கிறாய்? சற்று உற்று கேள். முல்லைத்தீவின் படை வீரர்கள் முழங்கும் சங்கநாதம் உன் காதுகளில் ஒலிக்கிறதா? அணிவகுத்து தரையதிர படையெடுத்து வரும் வன்னிய குல வீரர்களின் காலடி ஓசை உன் காதுகளை எட்டுகிறதா? நன்றாக கேள். இன்னும் கன நேரத்தில் அவர்கள் இங்கே புயலாய் புகுவார்கள். நீங்கள் அமைக்க நினைத்திருக்கும் கற்பனை சாம்ராஜ்யத்தை இழித்து புழுதி மேடாக்குவார்கள். பார்க்கலாம் அதையும். சிப்பாய்களே, பீரங்கி படையை தயார்படுத்துங்கள். கோட்டை காவலை பலப்படுத்துங்கள். எவர் உள்ளே நுழைய முயன்றாலும் தயங்காமல் சுட்டுத் தள்ளுங்கள். யார் வந்து மீட்டு செல்கிறார்கள் இவனை என்று பார்த்து விடலாம். புயலும் சூறாவளியும் அனுமதி கேட்டுக்கொண்டு எங்கும் நுழைவதில்லையடா முட்டாள். யார் அது? குருவினாச்சியார், பண்டாரகவன் காதலி. பேசுவதில் இவனுக்கு சற்றும் சளைக்காதவள். இறுதியில் ஒரு பெண்தானா பண்டாரகவன்னியனை வீட்டு போக வந்திருப்பது? நீச்சனே, பெண் என்றால் அத்தனை ஏளனமா உனக்கு? இந்த மண்ணில் அசுரர்கள் தோன்றி அராஜகம் செய்யும் போதெல்லாம் அவர்களை அழிக்க அவதாரம் எடுத்திருப்பது ஒரு பெண்தான். உங்கள் தேசம் போல் கையில் மதுக்கோப்பையும் கண்களில் காமமுமாய் பஞ்சனையில் புரள்கிற பாவைகள் இல்லையடா எங்கள் நாட்டு பெண்கள். இதயம் கலங்காமல் பால்குடி மாறாத பாலகன் கையில் வேல் கொடுத்து போருக்கு அனுப்பி வைப்பவள் எங்கள் வன்னியத்தாய். கிரந்தான் பிள்ளையும் போரில் என்ற செய்தி கேட்டால் காயம் மார்பிலா முதுகிலா என்று கேட்டு, மார்பில் என்றால் அவன் பிறந்த போதும் அடையாத பேர் உவகை கொள்கிறவள் எங்கள் வன்னியத்தாய். பிணியால் இறந்தாலும் பிணத்தின் மார்பில் வாழ்கொண்டு கீறி செத்தாலும் அது வீர மரணமாயிருக்க வேண்டும் என்று இலக்கணம் சொல்கின்ற எங்கள் புறநானூற்று பெருமை எல்லாம் புரியுமா உனக்கு? குருதியின் நதிவள்ளி பறக்க, குடையனம் நுரையன மிதக்க, கரிதுணி படுமுடல் அடுக்கி கரையன இருபுடை கிடக்க, வெற்றி மாறம் என்று முழங்கும் எங்கள் கலிங்கத்து பரணியின் தாழி செய்தான் தெரியுமா உனக்கு? செப்படி வித்தைகளால் செழுந்தமிழர் செங்கோலை முறித்து விடலாம் என்று எண்ணி வந்த சிறுமதியாளனே, அந்நிய பகைவனாம் உன் ரத்தத்தில் என் அன்னை தமிழின் நெற்றிக்கு அழகு திலகமிட கரங்கள் துடிக்கின்றது. பெண் என்று எண்ணி ஏகடயம் புரிந்த நீ உண்மையான ஆண்மகனாக இருந்தால் உன் இடையில் தொங்குவது அலங்கார பொருள் இல்லை என்றால் எடு அந்த வாளை. வெற்றி வஞ்சகருக்கா இல்லை வன்னியச்சிக்கா என்பதை இப்பொழுதே முடிவு செய்வோம். நாங்கள் பெண்களோடு எல்லாம் போர் செய்வதில்லை. நேரடியாக ஒப்புக்கொள் நீ பேடி என்று. இனியும் உன்னை பேச விடுவது தவறு. பிறந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து விட்டாய் நாச்சியாரே. வருகிற தலைமுறைகளுக்கு உன் வீரமே பாடமாக இருக்கட்டும். நகருக்கு வெளியே படைகள் காத்திருக்கிறது, நாம் உடனே புறப்படலாம். அரசே, பிடியுங்கள் அந்த கயவனை. நாச்சியாரே, நாச்சியாரே, நான் வெற்றி அடைந்து விட்டேன். ஐயோ நாச்சியாரே, விழுந்து விட்டாயா? வாழ்கொண்டு நீ வீசிய வேகம் என் கண் விட்டு மறையும் முன்னே சாய்த்து விட்டாயா?
புலிக்குள்ளிமானாய் எதிரிகளை புறங்காட வைத்தவளே, கைகோர்த்து வாழேந்தி கயவர்களின் தலை கொய்ய களம் புகுந்தவளே, வன்னியச்சியின் வீரத்தை தரணி உணர செய்துவிட்டு தலை சாய்த்து விட்டாயா? நெருப்பாராடாலும் நீந்தி வருவேன் இறுதி வரை என்று தோழதாய் நின்று தோள் கொடுத்தவளே, இடையிலே உன்னை பிரிந்து இனி நான் என்ன செய்ய போகிறேன்? உன் நெஞ்சிலே கொப்பளிக்கும் குருதி கண்டும் என் இதயம் வெடிக்காமல் இருக்கிறதே, இது என்ன கொடுமை! நீ இருந்த இதயம் நீயே துவண்டு விட்ட பிறகும் இன்னும் துடிப்பை நிறுத்திக் கொள்ளாமல் இருக்கிறதே, எதற்காக? மாண்டு விடாதே கண்ணே, மண்ணின் மானம் காக்கும் போரில் என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு மறைந்து விடாதே. உன்னை பிரிந்து வாழும் நெஞ்சுறுதி எனக்கு இல்லை கண்ணே, எனக்கு இல்லை. என்ன இது? இமயம் குலைந்தாலும் உங்கள் இதயம் கலங்காதென்றல்லவா நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். முல்லை தீவின் வேந்தன் நேசித்தவளை தொலைத்ததற்கே நெஞ்சம் உடைந்து விட்டான் என்று தெரிந்தார் ஏளனம் செய்ய மாட்டார்களா எதிரிகள்? உங்கள் பெருமூச்சை எரிமூச்சாகி எதிரிகளை எரித்துக் கொண்டிருக்கிற போது இழந்து போன ஒருத்தியை நினைத்து நீங்கள் நெடுமூச்சு விடலாமா? கண்டாலே கரம் நடுங்கி கைவாளை நழுவ வைக்கும் சக்கர் வானம் போல சிவந்த உங்கள் சந்தி விழிகளை ஈரம் தொடலாமா? மானம் காக்கும் மரப்போரில் மரணம் நேரினும் அஞ்சே நின்று சூளுரைத்த உங்கள் உதடுகள் சொந்தமானவள் இழந்ததை மட்டும் சொல்லி கதறலாமா? வீறு கொண்டெழுந்து வீர காவியம் படைத்து வன்னியர் நெஞ்சுறுதியை வரலாற்றுக்கு உணர்த்த பிறந்த நீங்களா? நீங்களா காதலியின் சாவுக்கு கலங்கி போய் புலம்புவது? மண்ணின் மனம் காக்கும் அறப்போரில் மரணங்களை கண்டு மன்னர் மனம் நடுங்கக்கூடாது. தாய் நாட்டின் அடிமை விலங்குகளை உடைத்தும் முறிக்கும் வரை இன்னும் எத்தனை பேரை இழந்தாலும் நீங்கள் மனம் கலங்கக்கூடாது. மன்னரின் உயிரை காத்துவிட்டு அவர் மடியிலேயே மரணம் அடைகிறேனே, இதை விட எனக்கு வேற என்ன வேண்டும்? நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து மூப்பு சாய்க்க பிணியில் விழுந்து மூச்சை இழப்பதை விட கவசமாயிருந்து மன்னர் உயிரை காத்துவிட்டு களச்சாவு கண்டால் குருவி நாச்சியார் என்று வரலாறு சொல்லுமே, இதைவிட பெருமை வேற என்ன வேண்டும் எனக்கு? நான் எங்கும் போய்விடவில்லை. மூச்சு காற்றாய் முகம் வருடும் தென்றலாய் எப்போதும் உங்களை சுற்றி கொண்டே இருப்பேன். வெண்மணல் நிலமெல்லாம் எதிரிகளின் செங்குருதியாய் சிவக்க வீர வாழுயர்த்தி ஈழம் வென்றதென்று உங்கள் சிம்மக்குரல் வானோங்க கேட்கும் வரை சுவாசமாய் காற்றாய் உங்களை சுற்றி கொண்டே. ஐயோ நாச்சியாரே, எந்த ஓர் இனத்தையும் ஏகாதிபத்தியம் அடக்கி ஆள முற்படுகின்ற போது அந்த இனம் வீறு கொண்டு எழுவதுதான் மரபு. அப்படி வீறு கொண்டெழ வீரம் உள்ளவர்கள் இல்லையென்றால் அந்த இனம் இறுதி வரை அடிமை இனமாகத்தான் இருக்கும். ஆனால் அடிமை வாழ்க்கைக்கு இறுதி வரை உடன்படாமல் வீரத்தோடும் மானத்தோடும் போர் புரிந்தார்கள் பண்டாரக வன்னியனும் குருவி நாச்சியாரும். அவர்களின் தியாக வரலாறு இந்த மண்ணின் ஒவ்வொரு இனத்துக்கும் பாடம். உயிரை துச்சமாக நினைத்து இன உணர்வுக்காக போராடுகின்றவர்களை அந்த இனத்தின் தலைமுறைகள் ஒரு நாளும் மறந்து விடுவதில்லை. எப்போதும் எந்நாளும் அவர்கள் நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், பண்டாரக வன்னியனையும் குருவி நாச்சியாரையும் போல. தியாகச் சுடராய் தன்மான பேரொழியாய் இனமானம் காக்கும் போராளியாய் இன்று நாம் அவ்விருவரையும் தரிசித்து கொண்டுதான் இருக்கிறோம் நம் மருத்துவர் ஐயாவின் உருவத்தில்.
வன்னி இனத்தை மீண்டும் தலை நிமிரச் செய்த அவர் வழிகாட்டுதலையும் வரலாறு ஒரு நாளும் மறந்துவிடப் போவதில்லை. எழுச்சி கொண்ட வன்னி இனமாய் ஓரணி திரண்டு மீண்டும் ஆண்ட பரம்பரையாக மாற, ஆளும் இனமாக மாற என்றும் அவர் காட்டும் வழியிலும் நம் மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையிலும் சீராக நடைபோடுவோம். நாளைய வரலாறு நம்முடையதே. வாழ்க வன்னியரினம், வளர்க வன்னியரின ஒற்றுமை. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?